ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். ஸோ இந்த ஒரு ஷார்ட்ஸில் நம்மளோட கம்யூனிட்டி டேபிளில் போட்ட ஒரு கொஷனுடைய சொல்யூஷன் வந்து பார்ப்போம். ஒரு கடைக்காரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளினுடைய அடக்க விலையில 15% அதிகமாக்கி அதை குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்குறாரு. அதில் 15% வந்து தள்ளுபடி டிஸ்கவுண்ட் கொடுத்து அதை சேல் பண்ணுறாரு அப்படிங்கும் பொழுது அந்த கடைக்காரருக்கு அந்த டிரான்சாக்ஷனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இப்போ இதில் அந்த பொருளினுடைய விலை என்னன்னு கேள்வியில் கொடுக்காதனால நம்மளா ஒரு 100 ரூபா அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ அதனுடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15% அதிகப்படுத்தும் பொழுது 100 × 15% = 15, அப்போ அதிகமாச்சு அப்படின்னா 115 ஆகும், அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ அதிலிருந்து 15% தள்ளுபடி கொடுக்குறாங்க, 115 × 15% அப்படிங்கிறது 17.25, அப்போ அதை குறைச்சோம் அப்படின்னா 97.75 அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 97.75 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 2.25 ரூபாய் கம்மியாக விற்கிறாங்க. அப்போ 2.25 ரூபாய் அப்படிங்கிறது 100 × 2.25% லாஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல இந்த டிரான்சாக்ஷனில் லாஸ் நடந்திருக்கு, கேள்வியில் எவ்வளவுன்னு கேட்கல, லாஸா கெயினான்னு மட்டும்தான் கேட்டுருந்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வேல்யூவை வச்சு அசியூம் பண்ணி போட்டோம். இதே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸில் x + y + xy/100 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதில் 2% சேஞ்சஸ்னால ஓவராலாக அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸோடைய வேல்யூ 15% அதிகப்படுத்துறதுனால 15, ஒய்யோடைய வேல்யூ 15% டிஸ்கவுண்ட்டுங்கிறதுனால -15, அதே எக்ஸினுடைய வேல்யூ அதே ஒய்யினுடைய வேல்யூ, ரைட். ஸோ இந்த 15 கேன்சல், இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -2.25%. இந்த மைனஸ் எதை சொல்லுது அப்படின்னா லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுது. அந்த பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறத இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய டாப்பிக்கில் நம்ம படிப்போம். பர்சன்டேஜில் படிப்போம், ப்ராஃபிட் ஆர் லாஸில் படிப்போம், மென்சுரேஷனில் ஒரு ஷேப்பில் வந்துட்டு நீளத்தையும் அகலத்தையும் அதிகப்படுத்தினா அதனுடைய பரப்பளவு எவ்வளோ மாற்றம் வரும், அந்த மாதிரியான கான்செப்டில் நிறைய பார்ப்போம். அதெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய கேள்விகளில் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். Thank you.